நில்ரா, அதே கால், அதே கால். கருப்புக்கால். ஓடாதரா, ஓடாதரா. ஓடாதே, நில்லே, நில்லே. ஓடாதே, ஏய், எங்களால ஓட முடியாது, ஓடாதே. இதுதான் நான் வல கொண்டானோன்னு நினைச்சேன். நீ நினைக்கிறீங்களே இல்லையா? நில்லே, நில்ரா. கண்ண மூடி ஒரே அமுக்க அமைக்கிறா. ஏ அமுக்கா! ஏய், நம்பர் நீ வாங்க. என்ன உங்க ரெண்டு பேரும் சட்டைகளையும் வீடு கிடப்பேன். சரிங்க சார், ஓடிட்டா சார். கேட்ச் அண்ட் புடி. நில்ரா, சார் ஏன் இப்படி தலைவரிக்க வர்றாங்க? டேய், நீ கிட போட சார். நான் இங்கதான் சார் இருந்தேன். கூப்பிடுறாங்க உள்ள. கூப்பிடுறேன் சார். இல்லை சார், ஏன் கூப்பிடுறீங்க? என்ன இனிமையான விசில்! யோ காம்சாமில், கம் ஆன், ஃபாலோ மீ. என்னது, ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி? கோவிங் இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? நானு சார். கிண்டலா? ஏறா, 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 நாய, ஏறா. சார் சார் சார், திரும்ப உள்ள போற சார். புண்ணிய போடா. அதிகா, இதா ஒடிஞ்ச கால் சார். வண்டி ஏயா, வண்டி என்ன வரீங்க? என்ன மூஞ்சு சார்? சார், யார கூப்பிட்ட? உங்களதான் சார். ஏய், மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதிர்ந்து வந்து உட்கார்ந்துருக்கு. சாரு சோறுன்ற அது இல்லடா. அது இல்லண்ண, உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மூஞ்சி, அவ்வளவுதான். சத்தியம் பண்ணி சொல்றடா, நான் உள்ள இருக்க வேண்டியவில்லடா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதடா. அப்படிப்பட்டா ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். திறந்து பார்த்தா உள்ள இருக்க. தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏண்டா கத்துற, எடுத்தது என் பாக்கெட்ல, இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். அங்க பாருங்க, ஒரு தேவதை வருது. எங்க பாக்குறீங்க? இதுக்கு மேல தாங்க முடியாது. ஆமா, நீங்க எங்க? இங்க நானு இன்ஸ்பெக்டரா இருக்கமா. நானு அவரு அவனா? நீ என்ன கான்ஸ்டபிள்? கான்ஸ்டபிளா? சரி, இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா? ஆமா, உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். அவன் அந்த பொடிமட்டை ஏற்றி எடுத்துட்டு உள்ள இருக்கானே. அந்த பொடிமட்டைய நான் பாத்துக்கிறேன், உள்ள வாங்க. அம்மா செத்துண்டா, சுவாமி செத்துண்டா. பட்டு கண்ணத்துல பாதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோஜாடா இருக்கு. ஆமா, யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்?
நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்ப வெளிய என்னமோ சொன்னீயே. அதுதான் எங்க ஊர் பாவக்குடி இந்த ஆலயத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு மாதிரி சொன்னே நானு. ஆமா உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா? நீ ரோட்ல போற பொண்ணுகளை பார்த்து கண் அடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுகளை பார்த்து கை அசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுகளை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்க போலீஸ் சப்போர்ட் இருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒர்க் தாங்காது, இனி தாங்காதுமா, இனி தாங்காதுமா, இனி தாங்க. அடி விழுந்தது அக்கா ஆயிட்டா நானே. எந்திடா ஒழுங்க நீலடா அண்ணே சீக்கிரம் வாங்கினேன். உள்ள போன போனதுனா எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கறதா? சந்தர்ப்பம் தானே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு, அது எங்கேயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுமதிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டடா. நீ இன்னொரு உலகத்துக்கே ஏங்க இங்க அங்கம்மா வீடு எங்கங்க? அட எங்க அத்தை வீடுதான், வாங்க நான் காட்டுறேன். அட்ட நம்ம விலாசம் தேடிட்டு இருக்காரு இவரு. மூட்டை எங்க இருந்து வந்திருக்கு? உப்புவார்பேட்டில இருந்து வரமா. மூட்டை இறக்கி வச்சுட்டு 30 ரூபா வாங்கிட்டு போக சொன்னாங்க. அத்தை என் மகதான் அனுப்பிச்சு வச்சிருக்கா. இப்ப சம்பந்திட்டு நான் கேட்டேன், 30 ரூபா வாங்கிட்டு வா. அட ஏண்டா நிக்கிற, மூட்டை இறக்கி வச்சு தரையாண்டா. மெதுவா பாத்து இறக்குங்க. ஏமா நம்ம வீட்டுக்கு வந்த மூட்டைக்கு அவங்க வீட்டுல நம்ம பணம் கேட்டோம். போறா என் மக மாமலமோ பிளாப்பழமோ கொடுத்து அனுப்பிச்சிருப்பா. எல்லாத்தையும் நாமளே வெத்துங்க போறோம். மிச்சம் மீதி இருந்தா அவங்களுக்கு தானே கொடுக்க போறோம். நீ கொடுத்து கிழிச்சு வரேன் தெரியாது. போட்டை பிரிங்கடா. கோயில் கால மாதிரி கும்பல் இருக்கீங்களே, வெட்டி முடிச்ச மாதிரி மூட்டைக்குள்ள இருக்கீங்களே, என்ன மாப்பிள என்ன ஆச்சு உங்களுக்கு? கையில காசு இருந்திருக்கோம், கண்டபடி குடிச்சிட்டு நட்டுக்கிட்டு வந்திருப்பான், அதான் கட்டி போட்டு மூட்டையா கொண்டு வந்திருக்காங்க. அப்பு மச்சான் தப்பு, கையில காசு இல்ல, நிறைய குடிச்சுட்டு கட்டி கொண்டாந்து போட்டாங்க. பாத்தியா பாத்தியா, ஒரு வேட்டி தட்டது கூட லாய்க்கு இல்லாத குடிக்கார பையனுக்கு என் தங்கச்சியை கொடுத்து குடும்பத்தை குடிச்ச விளாட்டியா? ஒரு 10 பைசா சம்பாதி துப்பு இருக்கா? என்ன நேரம் இந்த நிமிஷம் இந்த இடத்துல 10 ரூபா சம்பாதிச்சுக்கிறீமா? பாத்தியாடா என் மாப்பா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி மாப்பிள? உங்கள்கிட்ட 30 ரூபா வாங்கிட்டு போனான்ல, அதுல 20 ரூபாய்க்கு தான் குடிச்சேன், மிச்சம் 10 ரூபாய் வீட்டுல கொடுக்க சொல்லல. எப்படி நிறைய குடிச்சாலும் நிதானம் தவற மாட்டேன். முதல் வாங்கறதுக்கு மேல ஊரை விட்டு போயிடு. நான் திரும்பி வரப்ப உன்னை பார்த்தேன், தலைய வெட்டி போடுவேன் ஜாக்கிரத. பாத்தீங்களா அவ்வளவு இலக்காரமா போயிடுதா? இவன் தங்கச்சி கட்டின மாப்பா நான் வந்திருக்கேன், கடா வெட்டி சோறு போடுவாங்க பார்த்தா தலைய வெட்டி போடுவேன் சொல்றான். எனக்கு கோவம் வருதா? கோவம் வந்தா என்ன ஆகும்? பொண்ணு நிலைமை நினைச்சு பாரு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள, நீங்க வாங்க சாப்பிடலாம். மானஸ் நானு என்ன கேவலமா பேசுறது, வீட்டுல கல்வி நினைக்க மாட்டேன். ஐயர மீன் குழம்பு வச்சிருக்கேன், ஆசிய தம்பிங்களை பார்த்து. ஐயர மீனா? அப்பாவும் கிடக்கிறான். தண்ணே தன்னே தண்ணே தண்ணே தன்னே அசோ 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 தண்ணே தன்னே தண்ணே தண்ணே தன்னே. சரியில்லாத பட்டிய போட்டு வந்தல, அதான் என் பாட்டு கூட சரியில்லை. இரு வர்றேன். தாங்க ஒரு குழம்பி போடு. என்னது குழம்பியா? என்ன அது குழப்புற? நீ எல்லாம் சுத்த தமிழனாடா. குழம்பினா சுத்த தமிழ காப்பின்னு அர்த்தம். பால்லாத காப்பிக்கு என்ன பேரு தெரியுமா? என்னவா? கொட்டை வடிநீர். இப்ப உங்களுக்கு என்னத்த வடிக்கவா? உனக்கு தெரிஞ்ச எங்களுக்கு ஒரு காப்பிய வடி. என்னையாச்சு உனக்கு? இத்தனை நாள பட்டை அடிச்சுட்டு நட்டுக்கிட்டு இருந்தப்ப இப்ப புதுசா காப்பி அடிக்க வந்திருக்க? அதுதான் நானு விஷயம் இல்லாம இங்க வருவனா? ஏற்கனவே போட்டுதான் இருந்தேன், ஆனா அங்க போய் பார்த்தா இந்த சீனி தகுந்த பாட்டு இல்ல. இப்போ ஒரு காப்பி அடிச்சுட்டு போனேன்னு வச்சுக்க. அப்ப அடிராஸ் தாங்க ஒரு காப்பி. அடி காப்பி அடி. செய்யாத தப்ப ஏன் செஞ்சு? என்னமோ ஆளாளுக்கு
சக்கரத்தி வரக்கூடாதுன்னா சகலத்தையும் பொறுத்து தாண்டியாம போகணும். வெள்ளாகி வைக்கிறவன் உனக்கு போட்டியாவ வர போறேங்கிறா. பாவம் அவ பொழப்பும் போச்சு. ஏதோ அஞ்சாறு கழுதையும் வெள்ளாகி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா போட்டியில இருந்து விலகிக்கிறேங்கிறா. ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பார்வதி பரமேஸ்வரனா போகலாம். இல்ல வள்ளி தேவியானதான் வாசலிய போல செய்யுங்க. ஏன் பேச மாட்டீங்க? வெறும் பேலுக்கு பொண்ணு கொடுத்தா வெங்காயமும் பழைய சொல்லும்பாங்க. அதை விட பக்கத்து குடும்பத்துல பொண்ணு கொடுத்த பாருங்க. இதுவும் பேசுவீங்க, இன்னமும் பேசுவீங்க. அடியே வக்கு வகன் ஏதாவது பேசுங்க. இக்கு இடத்துல புகுந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவாங்க. பேசுறதா இல்ல எத்தனை நாளைக்கு இப்படி பேசுவாங்க? அச்சம் படி சொத்து ஹைகோர்ட்ல நிக்குது. சித்தப்பன் மண்டைய போட்டா சொத்து மொத்தம் எனக்குதான். அப்புறம் வள்ளி தெய்வம் இல்ல இந்திர மாதிரி 1000 பொம்மளை கட்டிக்கிறீங்க. ஒரு வேலை என்ன கேட்க முடியுமா? வாத்தா இது தேராது. வாங்க மாப்பிள, மாப்பிள இவங்கதான் சம்மந்தியம்மா. சம்மந்தியம்மா இவர் தான் மாப்பிள. வணக்கம் வணக்கம். ஐயோ இவங்களா? அன்னைக்கு பாபு நாயகம் வீட்டுல பாஞ்சாறு வேஷத்துல பார்த்தது. உற்சாகன துணிய உறிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப பார்த்தது. இந்த கிருஷ்ணன் பைய துணியை கொடுத்து கெடுத்து விட்டான். கொஞ்ச வயசுல பார்த்ததா அப்படியே நெஞ்சில பதிஞ்சு போச்சு. பதிஞ்சது நெஞ்சோட இருக்கட்டும். பழசையெல்லாம் ஜனங்களே மறந்துட்டாங்க. நீ ஏன் அதையெல்லாம் கிண்டி கிளற? வர்ற பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல அம்மா நிக்க போறாங்க. இப்போது கொஞ்சம் கௌரவமா இருக்கட்டும். அப்ப ஓட்டு அம்மாவுக்குதான். நீ எதை வேணாலும் போடு, முதல்ல இத போட்டுக்க. இல்லன்னா ஏன் பொழப்பு நாரிடும். இந்தப்பா சின்ன, இதுல 20,000 ரூபாய் இருக்கு. இத வச்சு தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு. நம்மள ஆள விடு. பணம் கொடுத்தா போன மாதிரி திரும்ப வந்துருமா சாமி? அவர வேண்டிதான் விட்டு விடுவாங்களா? இதெல்லாம் அந்த காலத்து விக்ரமாதித்த கதை, தாசி அபராஞ்சித கதையில கனவுல கண்டா கூட காசு கொடுத்து சரி பண்றதுக்கு. இப்ப எல்லாம் யூனியன் ஆல் இந்தியா பெடரேஷன். மாறு வாரனு மாறி போடுவோம். கும்மு கும்மனு கும்மி போடுவோம். அடிச்சு தோச்சு நார் நாரா கிழிச்சு போடுவோம். ஏண்டா வெள்ளா வைக்கிறத விட்டு விட்டு? ஏண்டா திட்டுறதுக்கு வேற வார்த்தையே கிடையாது. அவங்களுக்கு நடந்து நடந்து போச்சு. போய் எல்லாம் என் தங்கச்சி கழுத்துல தாலிய கட்டுங்க. ஐயோ நாங்க என்ன நீங்க என்ன அது எப்படி? அது உருண்டு வரும்போது நாங்க நீங்க ஞாபகம் வரலையா சாமி? ஐயோ நான் ஏற்கனவே இன்னொருத்திக்கு தாலி கட்டின புருஷம்மா. பின்ன என்ன சாத்தனூர் அணைய கட்டிவிட்டேன் நான் சொன்னேன். நான் அதுக்கு சொல்லல. உன் கழுத்துல தாலி கட்டினா என் பொண்டாட்டி என்ன செய்வா தெரியுமா? உன்ன என்ன உன் அண்ணன் எல்லாம் கேஸ் போட்டு உள்ள தள்ளி போடுவா. போட்டா என்ன? குடும்பத்தோட உள்ள இருந்துட்டு வருவான். விட மாட்டான் போட்டிருக்கே. உன சூசை போட்டியும் பேசுறான். இப்ப என்னதான் பண்ணுங்கற? நீங்க முதல்ல என் தங்கச்சி கழுத்துல மூணு முடிச்ச போடுங்க. என்னடா முடிய பத்தி பேசினா முடிச்சு முடிச்சுன்னு இருக்க? நீ கடவுள் முருக தேவானிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு காட்டு எண்ணத்துல வள்ளி மேல ஆசைப்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டு காலண்டர்ல தெய்வான வள்ளி சகிதமா தொங்கலியா? அப்ப எனக்கு ஒரு பக்கம் அவ, இன்னொரு பக்கம் நீ, நடு சென்டர்ல நானு. சிவகாசி லித்தோ பிரச்சனை சொல்லி காலண்டர் போட சொல்லு. போடலாம். மயில் வாகனத்துக்கு என்ன பண்றது? மயில் தானடா. அதை ஏங்கிட்ட கேட்டு நான் சொல்றேன். 16 வயல படம் பார்த்தியா நீ? அது ஒரு மயில் இருக்குது பாரு, அதை கொண்டா நான் வச்சுக்கிறேன். நீ கேட்ட கேட்டுக்கு காலண்டரு மயில் பக்கத்துல ஸ்ரீதேவி வேணுமா உனக்கு? ஏங்க நீங்க ஸ்ரீதேவிக்கு சொந்தமா? இல்ல இவங்களுக்கு சொந்தமா? இல்ல இந்த ஊருக்கு தலைவரா? இல்ல. அப்புறம் ஏங்க அடிச்சீங்க? நான் ஒரு வழி போக்க போகும்போது கேட்ட நீங்க பேசுனத. ஸ்ரீதேவிய பத்தி இங்க எவனாவது பேசுனீங்க? அடியும் என்ன போறேன் வரேன்லாம் வந்து அடிச்சுட்டு போறான். ஏய் வாங்கடாங்க, நல்லா பாத்துக்க. இவங்க எல்லாம் யார் தெரியுமா? எங்க சொந்தக்கார பொண்ணுங்களை கைய வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவனுங்க. ஒருத்தனை கை எடுத்துட்டோம், அவனை கால் எடுத்துட்டோம். இன்னொருத்தனை முகத்துல கொல்லி கட்டையால தேய்ச்சி குளத்துல குப்பர் அடிக்க படுக்க போட்டு அவன் முதல்ல எல்லாம் துணி வச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி வசதி? இந்த சாமி என் கூட சேர்ந்து வாழ்றியா? இல்ல அவங்க கிட்ட இதை விட இங்க இருக்கதே நல்லா இருக்கு. வா உள்ள போலாம். நம்ம ரெண்டு பேர் மட்டும் பாவம், யாரும் வேணாம். கண்ணு வடிவேல மாமியாருக்கு கை கால் விழுந்து போச்சாண்டா. கூனிக்கிட்டே நடக்கிறான். நிமித்தி வைக்கிறதுக்கு தங்கச்சிய கூட்டிட்டு போறதுக்கு என்னைக்கும் வராத உன் மச்சான் இன்னைக்கு வீடு தேடி வந்திருக்காரு. நான் கூட தான் வெள்ள வைக்கிறத கலந்துக்கிறேன்.
இவங்களா எல்லாருக்கும் நேரங்காலம் பார்த்து சொல்லுவேன், இப்ப எனக்கே நேரம் சரியில்லை. அம்மா இந்த எண்ணெய் என்ன முறை? என்ன விலை? அஞ்சு ரூபா. ஒண்ணு சீவு. பின்னால பார்த்து எப்படி தரகன்னு கண்டுபிடிச்சீங்க? நீ பின்னாலையும் முன்னாலையும் ஒரே மாதிரி தானே இருக்க. என்ன பார்த்து பயந்து ஏன் அந்த பக்கம் திரும்பி நிக்கிற? இந்த பாருங்கம்மா, உங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? உங்களால ஆக வேண்டியது எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னால ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லையா? ஒரு வயசு பையனை பெத்து வச்சிருக்கேன், காராசாலத்தை ஒரு பொண்ணை பாக்கணும், அவனுக்கு ஒரு கல்யாணத்து பண்ணி வைக்கணும்னா உனக்கு கொஞ்சம் கூட எண்ணமே கிடையாதாடா. இந்த பாருங்கம்மா, நான் தரகன் தான், அதுக்காக என்கிட்ட இந்த கிண்டல் எல்லாம் வச்சுக்காதீங்க. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா உனக்கு கிண்டலா போச்சா? கிண்டல் இல்லாம வேற என்ன? மருமகங்கிற பேர்ல உங்க பையன் ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்துறான்னு ஊர்ல எல்லாரும் கசமுசான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல உங்க பையனுக்கு ஒரு பொண்ணை கொண்டா புடலங்காய கொண்டான்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் மருமகா? எனக்கு தெரியாம என் பையன் கூட குடும்பம் நடத்துறவா? நல்லா கேப்பீங்களே. உங்க ஊருக்கு பஞ்சம் புழைக்க வந்துச்சே பாப்பம்மா, அவ பெத்தெடுத்த பாண்டியம்மா. ஏண்டா சீமசாமி தேவம் பண்ணி அவள வக்கத்தவள போயிட்டாளா? அவ கௌரவம் என்ன? ஏன் கௌரவம் என்ன? அவ அந்தஸ்து என்ன? ஏன் அந்தஸ்து என்ன? அவ மகளுக்கு ஏன் பையனை கொடுப்பனா? இன்னும் ஏன் வாய்க்கு வாய் மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்க? ஐயோ நீ ஒண்ணு பாப பஞ்சம் புழைக்க வந்ததுங்க, கஞ்சி கிஞ்சி ஊத்துனா தப்பா நினைச்சுக்கோ. மருமகளே மருமகளேன்னு மரம் வச்சுக்கிட்டா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதாண்ட அப்படி கூப்பிட்டேன். அப்ப அந்த பொண்ண மருமகளா நீங்க ஏத்துக்க போறது இல்ல. அட போடா பொசட்ட பேல வா. இப்படி ஆச்சரியப்படுறீங்களே, கருப்பைய தேவர் இந்த அம்மாவுக்கு போடுறத பாக்கலையே? இல்லையே. ஒவ்வொரு தடவையும் ஒரு ஜோடி வளையல், வெட்டவடம், செயின், நெக்லஸ் இப்படி எதையாவது போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இந்த அம்மாவுடைய பொண்ணுக்கு கை அகலத்துக்கு துணி கூட கிடையாது. ஐயோ, அப்புறம் உடம்பு பூரா நகையா போட்டு மறைச்சிட்டார். இது பொம்பளை எங்கடா இருக்கு? என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிடலாம்னா என் கமிஷன் என்ன ஆகுறது? ஒரு வப்பாட்டி பொண்ணுக்கா ஏன் பையனை கேட்டேன்? டேய் யாரை பார்த்து என்ன கேள்வி கேக்குற நீ? அம்மா தாய் தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. ஆரம்பிச்சிடாதீங்க, இந்த சந்தையே நாரிடும். போடா. அத்தா என்ன கலட்டி விட்டுட்டு கடைக்காரங்கிட்ட விலாசம் கேட்கும் போதே நினைச்சேன் நீங்க இங்க வருவீங்கன்னு. ஆமா என்னமோ வப்பாட்டி மவ அப்படி இப்படி. நீங்க போடா அறிவு கட்டவனே, ஏதோ ஆத்திரத்துல அப்படி பேசிட்டேன். நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். பெரிய கருப்பு தேவர் எவ்வளவு பெரிய மனுஷர், நம்ம சாதி சரத்துக்கு எவ்வளவு நன்மை எல்லாம் பண்ணிருக்காரு. அவர் வீட்டு நாயா இருந்தா கூட அத கூட்டிட்டு வந்து நடுவீட்டுல உட்கார வச்சு மாலை போட்டோம்னா அது நமக்கு பெருமடா. யாருக்கிட்டயா பேசிட்டு இருக்க தரது? அம்மா நான் சொல்லல, இவங்கதான் முனியாண்டியோட அம்மா. கும்பிடுறம்மா. வணக்கம். நீங்க அந்த பையனோட ஆத்தாவா? உங்க பையனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டு அசந்து போயிட்டேன். இப்படி ஒரு வீரதீரமான ஆம்பளைதான், எனக்கு மாப்பிள்ளையா வரணும் நான் வேண்டாத சாமியே இல்ல. இப்ப நீங்களே வீடு தேடி வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ண பாக்குறீங்களா? எதுக்குமா? அதான் உங்களை பாத்துட்டல்ல. இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்கம்மா. அம்மா விஜயா. விஜு விஜுக்கு விஜுக்குன்னு வா. பாப்பாவ நல்லா பாத்துங்கம்மா. காதுல தொங்குற லோலாக்கு ஒவ்வொன்னும் 5 பவுன், அட்டிக 25,000, நெக்லஸ் 50,000, காசு மாலை 27 பவுன், கை வங்கி 17 பவுன், ரெண்டு கை வளையல் மோதிரம் சேர்த்து 26.5 பவுன்,
ஒட்டியானோ 30 பவுன் வணக்கம் அம்மா உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க நினைச்சேன் இத்தனையும் பார்த்த அப்புறம் பொண்ணு பிடிக்காம போயிடுமா பிறகு என்ன பெத்தலை பார்க்க மாட்டிக்க வேண்டியதானே